வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நின்றவர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி எப்பயுமே எஞ்சி நிற்கும். நம்ம வாழும் காலத்தில் நம்ம எப்படி வாழ்ந்தோம் அப்படின்றது தான் நம்மளுடைய புகழை எப்பயுமே பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். தமிழ் சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா பல நட்சத்திரங்கள் இருந்திருக்காங்க, ஆனால் எந்த நடிகர் பேசினாலும் விஜயகாந்த் மட்டுமே ஏன் சிலாகிச்சு பேசுகிறாங்க அப்படின்னா, விஜயகாந்த் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு பக்கமுமே அவ்வளோ சுவாரஸ்யங்கள் நிரம்பியது. மதுரை பக்கத்தில் 10வது மட்டுமே படிச்சுட்டு அழகர் சாமியாக இருக்கக்கூடிய விஜயராஜ் அழகர் சாமியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் ரைஸ் மில்க்கை பார்த்துட்டு சாதாரணமாக இருக்கார். ரைஸ் மில்லை பார்த்துட்டு இருந்த ஒருத்தருக்கு சினிமா அப்படின்றது ஒன்று எதுக்கு, இந்த கனவெல்லாம் எதுக்கு அப்படின்ற கேள்வி அவர் நடிக்கணுன்ற அவர் ஆசையை சொல்லும் போதே ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு படத்தில் நடிக்கிறாரு, படம் சரியாக போகல அப்படின்னும் போது தேவையா இதெல்லாம், சினிமாலாம் வேறு ஆளுகளுக்கானது நமக்கு கிடையவே கிடையாது அப்படின் போது ஒரு சாமானியனுக்கான சினிமாவை உருவாக்கணும் அப்படின்ற துடிப்பு விஜயகாந்த் அவர்கள்கிட்ட இருந்துச்சு. விஜயகாந்த் அவர்கள் வந்து அந்த காலகட்டத்தில் வெள்ளையாக இருக்கவங்க மட்டும்தான் பெரிய ஸ்டார்ஸ்ன்றதை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு. கமல் சார் கோல் வச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் அப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டுருக்காரு. விஜயகாந்த் அவர்களும் பேரலராக வளர்ந்து வந்து நிற்கிறார். தூரத்து இடி முழக்கம் அப்படின்ற திரைப்படத்துடைய வெற்றி யாருங்க இவர் சூப்பராக இருக்காரு அப்படின்ற எண்ணத்தை எல்லார் மனசுலையும் ஏற்படுத்திடுச்சு. அதுக்கப்புறமா அவருக்குன்னு தனி ஃபார்முலாவை அவர் செட் பண்ணார் இல்லையா, அந்த ஃபார்முலா தான் இன்றைக்கி வரைக்கும் சினிமாவில் அவருடைய புகழை பாடுறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. அவர் ஒரு நடிகராக வெற்றிகரமான நடிகராக வளம் வரும்போதே அவருக்குள்ள வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்துச்சு. இப்படி தான் நம்ம இருக்கணும், நம்மளுடைய சினிமா இப்படி தான் இருக்கணும், நம்மளுடைய உலகம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப தெளிவாக தீர்மானித்து வச்சுருந்தார். அதன் அடிப்படையில் தான் வந்து அவருடைய திரைப்படங்களுடைய இயக்குநர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லா உதவி இயக்குநர்களுக்கும் வந்து ஆதரவு கொடுக்கறது, புதிய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது அப்படின்றதுச்சு. டிஎஃப்டி படித்த எல்லாருமே முதல்ல போய் நிற்கிறது அப்படின்றது விஜயகாந்த் அவர்களுடைய கம்பெனி தான். அங்கே போனால் நமக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு இருந்தாங்க. படிச்சிருந்தா போதும், திறமை இருந்தால் போதும், படம் எடுக்க தெரிஞ்சால் போதும், விஜயகாந்த் அவர்கள் நம்மளை வாழ வச்சிருவார் அப்படின்னு பல இயக்குநர்கள் நம்பினாங்க. அது ஆர்கே செல்வமணிலேருந்து பல பேருடைய வாழ்க்கையில் நிஜமாக்கியும் காமிச்சார் விஜயகாந்த் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வாய்ப்பு தரக்கூடிய இயக்குநர்கள்லாம் எப்படி சாப்பிடுவாங்க, அவங்களுக்குலாம் எப்படி சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு அவருடைய ஆஃபீஸ்லேயே எந்நேரமும் சாப்பாடு போட்டது அப்படின்றது சினிமாவுக்குள்ளே விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேரை உருவாக்கி கொடுத்துச்சு. அவருடைய மனசை மக்கள் புரிஞ்சுக்க ஒரு காரணமாக இருந்துச்சு. உதவி இயக்குநர்கள் பல பேரும் வந்து அவருடைய ஆஃபீஸ்லேயே தங்கி தூங்கிட்டுலாம் இருந்திருக்காங்க. ஒரு சில நாள் ஷூட் முடிச்சுட்டு அவர் வந்து வீட்டுக்கு போனால் லேட் ஆகிடும், வீட்டில் இருக்கவங்களாம் டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு உதவி இயக்குநர்கள்லாம் படுத்திருந்தாங்கன்னா அவங்களோடய வந்து தரையில் படுத்து எந்திரிச்சு போகிற அளவுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் மேனாக இருந்திருக்கார். அவருடைய ஒர்க் பண்ண எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், விஜயகாந்த் அவர்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அவர்கிட்ட பர்மிஷன் கேட்கணும், இப்போ போகலாமா வேணாமா அப்படின்ற எதுவுமே கிடையாது. எப்போ வேணால் அவரை போய் பார்க்கலாம், வீட்டில் ஒருத்தர் எப்படி பேசுவாரோ அந்த மாதிரி பேசுவார் அப்படின்னு சொன்னாங்க. சினிமாவுக்குள்ளே இப்படி ஒரு ஃபிலிம் லாங்குவேஜ் செட் பண்ண மனிதன் விஜயகாந்துக்கு முன்னாடியும் கிடையாது, அவருக்கு அப்புறமும் கிடையாது. அந்தளவுக்கு உச்சத்தில் இருக்கும் போது இது எல்லாத்தையுமே சாத்தியப்படுத்தி காட்டியவர். அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் என்ன சாப்பாடு சாப்பிட்றாரோ அதே சாப்பாட்டை எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அது தமிழ் சினிமாவில் ஒரு புதிய மறுமலர்ச்சியை உருவாக்குச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த தேதியில் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ இருக்கக்கூடிய வருமானத்தை வச்சு அசைவம் அப்படின்றது எல்லாருக்கும் சாப்பிட்ற அளவுக்கு வந்து எளிமையான ஒரு உணவாக இல்லை, அதை சாத்தியப்படுத்தியது விஜயகாந்த் தான். நடிகர்கள் என்ன சாப்பிட்றாங்களோ, இயக்குநர்கள் என்ன சாப்பிட்றாங்களோ அது எல்லாமே படத்தில் பணியாற்றக்கூடிய அத்தனை பேருக்குமே கிடைக்கணும் அப்படின்னு விஜயகாந்த் அவர்கள் நினச்சார். அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் அவர்கள் இந்த சினிமாவில் நடிகர் சங்கத்தை மீட்டெடுத்ததை வந்து ஒரு பெரிய சம்பவமாகவே சொல்லுவாங்க. ஏன்னா அது உண்மையிலேயே அத்தனை பெரிய சம்பவம். நடிகர் சங்கத்துக்குன்னு இருந்த ஹபீபுல்லா ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா அடகு வைக்கப்பட்டு அது யாருமே கண்டுக்காமல் அது ஏலத்துக்கு போகிற அளவுக்கு போகும்போது அப்போ விஜயகாந்த் வந்து களத்தில் இறங்குறாரு. இதை ஏன் நம்மளால் மீட்க முடியாது அப்படின்னு எப்படி வந்து நடிகர்கள் நிதி திரட்டலாம் அப்படின்ற ஒரு புதிய வழிமுறையே சொல்லிக் கொடுக்குறார். அந்த சமயத்தில் ஒட்டுமொத்த நடிகர்களையும் சிங்கப்பூர் மலேசியா கூட்டிகிட்டு போனது 90s கிட்ஸ் பல பேருக்குமே வந்து ஞாபகம் இருக்கும். கமல்ஹாசன் ரஜினிகாந்த் உள்ளிட்ட அத்தனை பேரையும் கூட்டிகிட்டு போய் அங்கே விழா நடத்தி அந்த விழாவின் மூலமாக நடிகர் சங்கத்துக்கு இருந்த மிகப்பெரிய கடனை அடைக்கிறாரு. இதெல்லாம் ஒரு ஆகாயச சூரன் பண்ணக்கூடிய ஒரு செயலாக பார்க்கப்பட்டுச்சு. பொதுவாகவே நடிகர்களுக்குள்ள அந்த நடிகர் சங்கத்தை இதுக்கப்புறம் மீட்கிறதா நடக்காத ஒரு விஷயம். சிவாஜி ஆரம்பித்த நடிகர் சங்கம் அவ்வளோதான் மூழ்க போகுது அப்படின்றவங்க மைண்ட் செட்டெல்லாம் அப்படியே மாற்றின ஒருத்தவர். சிவாஜி கணேசன் அவர்களுடைய மறைவின் போது நடந்த ஒரு வீடியோவை சமீபத்தில் வெளியிட்டிருப்பாங்க. அப்போது ஒட்டுமொத்த கூட்டத்தையுமே வேட்டியை மடித்து கட்டிட்டு ஒத்த ஆளாக வந்து சமாளிச்சுட்டு இருப்பார். பெரிய கூட்டம் வந்துட்டு இருக்கும்போது போ 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 அப்படின்னு விரட்டிட்டு இருப்பார். அந்த அளவுக்கு யதார்த்தமாக களத்தில் இறங்கி ஒரு விஷயத்தை மாற்றக்கூடிய நடிகராக விஜயகாந்த் இருந்தார். அதனால தான் திரைத்துறையில் இன்றைக்கி இருக்கக்கூடியவர்களும் விஜயகாந்த் கூட இருக்க பழகினவங்களும் வந்து ஒரு நம்பிக்கையோடு இருப்பாங்க, விஜயகாந்த் ஒரு விஷயத்துக்கு வந்துட்டால் அந்த விஷயத்தை முடிச்சு காட்டிடுவார்ப்பா அப்படின்னு. ஒரு நடிகராக இருக்கும்போது அவருக்குள்ள அரசியல் ஆசை இருந்துச்சு. அதனால தான் அவருடைய ரசிகர் மன்றத்தை அவர் எப்படி கட்டமைச்சார் அப்படின்னா, அவருடைய ரசிகர் மன்றத்திலேயே மீனவர் அணி, வழக்கறிஞர் அணி அப்படின்லாம் ஒரு கட்சி ஆரம்பித்தா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி வச்சுருந்தார்.
அதனால தான் அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது அது ரொம்ப 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 ஈஸியாக இருந்துச்சு. கட்சி ஆரம்பிக்கும் போது அவருடைய பிரதிநிதிகள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வட்டத்துலேயும் எல்லா ஒன்றியத்துலேயும் எல்லா மாவட்டத்துலேயும் இருந்தாங்க. சின்ன சின்ன கிராமங்கள் வரைக்குமே வந்து ஒரு கட்சிக்கான அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து அவர் வந்து ரசிகர் மன்றத்தின் மூலமாகவே செஞ்சார். இன்றைக்கி அதெல்லாம் வந்து புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பாடம். திமுக அதிமுக தவிர்த்து இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருந்தது விஜயகாந்த் அவர்களுக்கு தான் அப்படின்ற சூழல் வந்து பல ஆண்டுகள் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ஒரு சூழல் உருவாக்கணும் அப்படின்னு பல கட்சிகளுமே வந்து அவங்களுடைய அமைப்பை இப்போ தான் வலுப்படுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் விஜயகாந்த் அப்பயே செஞ்சார் அப்படின்றது விஜயகாந்தோடைய தெளிவான பிளானிங் என்ன அப்படின்றத காட்டக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்போ இல்லை, எப்பயுமே விஜயகாந்த் அவர்கள் களத்துக்கு வந்துட்டார்னா அதை சிறப்பாக முடிச்சுருவார் அப்படின்றது தான் ஒட்டுமொத்த திரைத்துறைக்குமே இருந்த நம்பிக்கை. அதுதான் திரைத்துறையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் விஜயகாந்த் ஊட்டிய ஒரு நம்பிக்கை.